பேங்க் ஃபெயில்யூர் பேங்க் திவால் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் ஒன்றும் சாதாரண விஷயம்தான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் அந்த உலக நிதி நெருக்கடி அமெரிக்காவில் தோன்றியதற்கு பிறகு இந்த லேமன் பிரதர்ஸ் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கிகள் வந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் திவால் ஆச்சு அமெரிக்க அரசாங்கம் அதிலிருந்து ஏதாவது புதிதாக பாடம் கற்றுக்கொண்டார்களா அப்படின்றது பெருசாக தெரியல அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருந்தது இப்போ ஏன் வந்து இது செய்தியாக மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு ஒரு இரண்டாவது மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய பெரிய வங்கிகள் இன்னும் வந்து சிலிகான் வேலி பேங்க் இன்னொன்று வந்து சிக்னேச்சர் பேங்க் இதுக்கிடையில் சில்வர் கேட்னு ஒரு பேங்க்கும் வந்து திவாலாயிருக்கு இருக்குது அந்த பேங்க்கு பற்றி அதிகம் பேசப்படலைன்னா அது ஒரு சின்ன வங்கி இந்த சிலிகான் வேலி பேங்க்கும் சிக்னேச்சர் பேங்க்கும் விழவே இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகமேக்கும் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடிக்கு மேல் சொத்து உள்ள ஒரு வங்கியாக இருக்குது அந்த பேங்க் ஏன் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பேங்க் ஃபெயிலியருக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா அதில் வந்து கொடுத்த கடன் திரும்பி வரல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு பெக்கியலரான ரீசன் சிலிக்கான் வேலி பேங்க் வந்து அவங்களுடைய வாடிக்கையாளர்களே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது தொழில்நுட்ப கம்பெனிகள் தான் டெக்னிக்கல் அந்த கம்பெனிஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த கோவிட் பீரியடில் எக்கச்சக்கமாக லாபம் சம்பாதிச்சாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பலவிதமான என்டர்டெயின்மெண்ட்டோ டெலிவரியோ மற்றதோ பண்ணி அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து அந்த ரீஜனல் பேங்காக இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த சிலிகான் வேலி பேங்க்கில் போடுறாங்க அது வந்து உலகளாவிய பேங்காக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு அதுக்கு கனடாவில் ஜெர்மனியில் மற்ற இடங்களில் யூகேலாம் கூட பிரான்ச்சஸ் இருக்குது அப்போ அந்த பேங்க்கில் போடும்போது அதற்கு பிறகு அந்த பூமுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு பணம் தேவைப்படும்போது விட்ரா பண்ணுறாங்க விட்ரா பண்ணும்போது அந்த பேங்க் வந்து கீழே கூடிய நிலமை வருது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து அவங்களுடைய ஒட்டு மொத்தமான அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தில் ஒரு ஐம்பத்து நான்கு சதவீதத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பாண்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஒன் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து வட்டி என்று கிடைக்கும் அது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற வங்கிகள்லாம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட் அது இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்க வந்து ஐம்பத்தாலு பர்சன்ட் கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த பாண்டை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அந்த பாண்டை வந்து மார்க்கெட்டில் விற்கலான்னு பார்த்தா இந்த கிடையில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிடுச்சு ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட் ஏற்றிட்டாங்க ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு அஞ்சே கால் பர்சன்ட் வரைக்கும் ஏற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்கால் அஞ்சு பர்சன்ட் இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷத்தில் ஏறிப்போச்சு அந்த சமயத்தில் இவங்க வந்து பணம் நிறைய விட்ரா பண்ணும்போது இவங்களால் அந்த பாண்டை விற்கவும் முடியல ரெடீம் பண்ணவும் முடியல மார்க்கெட்டில் விற்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பில்லியன் டாலருக்கு மேலே நஷ்டம் வருது அதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய அளவில் திரும்ப மக்கள் மத்தியில் பீதியை கலப்புது இதனால் மேலும் ஜனங்க வந்து விட்ரா பண்ணுறாங்க அதன் காரணமாக அந்த பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய அல்லது திவால் கூடிய ஒரு நிலைமைக்கு வருது ஏன் இவங்க முதல்ல ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டை ஏற்றுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டை ஏற்றுறதுனா இப்போ நம்ம ஊரில் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நம்ம நாட்டில் வந்து ரெப்போ ரேட்டு ஏற்றுற மாதிரி அங்கே ஏற்றுனா இவங்களும் ஏற்றிடுவாங்க நாங்கள் இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்றினோம் அப்படிங்கிறாங்க இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டை ஏற்றினா எப்படி குறையும் இது எப்படி இருக்குன்னா ஒரு அஜித் படத்தில் பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா இந்த ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்குது விலைவாசியை கட்டுப்படுத்தணும் அல்லது வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் சாதாரண மக்கள் கையில் வந்து பணம் புழங்கணும் ஒரு அதிக அதீத லாபத்தை கட்டுப்படுத்தணும் விவசாய பொருள்களுக்கான கட்டுப்படியான விலையை கொடுக்கணும் மக்களுக்கான வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் பெட்ரோல் டீசல் போன்ற அத்தியாவசியப் பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்தணும் இப்படிலாம் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் விலவாசியை கட்டுப்படுத்த முடியும் அது அமெரிக்காலும் சரி இந்தியாவிலேயும் சரி இவங்க விலைவாசியை கட்டுப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு ரெப்போ ரேட்டையும் அங்கே ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட்டையும் ஏற்றி விட்டுறாங்க ஏற்றுனா இங்கே இந்தியாவில் என்ன நிலமாறுது இவங்களுடைய தேரி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரே ரேட்டை ஏற்றினோம் ரேட்டு ஏற்றின உடனே லோனுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுன்னா டிமாண்டு குறையும் டிமாண்டு குறஞ்சா வ விற்கிற பொருளோட விலை குறையும் அதனால் விலை கட்டுப்படியும் ஆனால் உண்மையிலேயே அது நடக்கிறதே இல்லை அது சும்மா ஒரு ஒரு பேப்பரில் ஆன் தியரி தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன ஆகுதுன்னா விலைவாசி குறையிறதே இல்லை அவர்கள் ஒரு வேலை டிமாண்டு குறையும் போது என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியை குறைக்கிறாங்க உற்பத்தியை குறைஞ்சா மீண்டும் வேலை வாய்ப்பின்மை அதிகமாகுது வேலை இழப்பு அதிகமாகுது வேலை இழப்பு அதிகமாச்சுன்னா மீண்டும் வாங்கும் சக்தி குறையுது மீண்டும் உற்பத்தி குறையுது இப்படி வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டை தான் ஏற்படுத்துது உண்மையிலேயே விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு உகந்த விஷயம் இல்லைன்றது நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த தாஸ் அவர்களுக்கும் நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்க அது அதையே தான் அவங்க தொடர்ந்து நாங்கள் வந்து விலைவாசியை கட்டுப்படுத்தக்க ஏற்றுறோம் இங்கே அமெரிக்காவில் என்ன கதை ஆச்சுன்னா அந்த ரேட்டு ஏற்ற ஏற்ற பாண்டோட ரேட் ஏறிப்போகுது பாண்டோட ரேட் ஏறி போனால் அவங்களால விற்க முடியல மார்க்கெட்டில் விற்கும் நஷ்டம் வருது நஷ்டம் வந்ததுன்னா ரன் ஆன் பேங்கிங் வருது அப்போ இது ஒரு இது ஒரு தொடர்கதையாக மாறிப்போகுது அப்போ இது என்ன இதுக்கான சொல்யூஷன் சொன்னால் அவங்க வந்து ஒரு கேஷ் ரிசர்வ் ரேஷியை வந்து ஒரு நல்ல நிலைமையில் வச்சுக்கணுன்றிருக்கு இப்போது அங்கே இருக்க இண்டஸ்ட்ரி ஆவரேஜில் ஒரு பதிமூணு பர்சன்ட்னா இந்த பேங்கில் ஒரு ஏழு பெர்சன்ட் தான் இருக்குது அப்போ இந்த ரன் ஆன் பேங்கிங் அவங்க தவிர்க்கணுன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறோம் அந்த ஃபண்டு ஒரு ஒன் இயர் லோன் கொடுக்குறோம் அது வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம டிஎஸ்சிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் க கேரட்டி மாதிரி அங்கே ஒரு இப்போ ஒரு கார்ப்ரேஷன் இருக்குது அந்த அந்த அதன் மூலமாக நாங்கள் வந்து எஃப்ஐடிசின்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம் ஒரு ஆண்டு கடன் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன கேள்வி வருதுன்னா இந்த பத்தாண்டு பாண்டோ அல்லது ஆண்டு பாண்டோயோ அட்பார் அதே வேலைக்கு இப்போ ஒரு கிரைசிஸ் வரும்போது ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஃபெட்ரல் ரிசர்வோ அல்லது அரசாங்கமோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை அதை அப்படியே கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெபாசிட்டர்ஸ் அந்த டெபாசிட்டஸ் அவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய பணம் அதில் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான வாடிக்கையாளருடைய பணம் அங்கே எவ்வளோ அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்களோ அங்கே வந்து ஒரு ரெண்டரை லட்சம் டாலர் வரைக்கும் உங்களுக்கு போட்டு வச்ச பணம் வந்து முழுசாக கிடச்சிடும் அப்போ ரெண்டரை லட்சம் டாலருக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய பணம் என்பது ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் ஆகுது அது வந்து அன்இன்ஸ்டியூட் பண்ணின்னு சொல்கிறோம் அது பாதுகாப்பற்ற அல்லது வந்து ஒரு காப்பீடு இல்லாத அந்த பணம் வந்து வங்கி திவாலாகிடுச்சுன்னா நமக்கு ரெண்டரை லட்சம் டாலர் தான் கிடைக்கும் ஒருத்தர் பத்து லட்சம் போட்டு வச்சிருப்பாரு இருபது லட்சம் போட்டு வச்சிருப்பாரு இவங்கெல்லாம் வேக வேகமாக வந்து அந்த பணத்தை எடுக்கிறாங்க வேக வேகமாக பணத்தை எடுக்கும்போது வங்கி வந்து திவால் ஆயிடுது அப்போ அவங்க வந்து இந்த இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கோளாறு என்னன்னு சொன்னால் ஒரு பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சா அது முழுமையாக பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு நிலை இல்லாத போது இந்த மாதிரியான தொடர்ந்து வரக்கூடிய அந்த நெருக்கடிகளை தவிர்க்கவே முடியாதுன்றத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது